வெல்கம் டு அல்ட்ராமைண்ட். இந்த வீடியோவில் நம்ம டெய்லி கான்வர்சேஷனில் யூஸ் பண்ணுற தமிழ் சென்டென்ஸ் எல்லாம் எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ வந்துட்டு ஏதாவது ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுறோம், இல்லை ஏதாச்சும் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணால் கூட அது ரொம்ப போராக போச்சு அப்படின்னா, அது முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் கேட்பாங்களே எப்படி போச்சு மீட்டிங் அப்படிலாம் கேட்குறப்ப, ஐயோ செம்ம போர், எப்படா முடியும்னு இருந்தது, என்னால் அங்கே இருக்கவே முடியல அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. இந்த எப்படா முடியும்னு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்னா, ஐ குடன்ட் வெயிட் டு கெட் அவுட் ஆஃப் தேர், ஐ குடன்ட் வெயிட் டு கெட் அவுட் ஆஃப் தேர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ ஏதாச்சும் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு, அது வந்துட்டு நம்மளை ரொம்ப டென்ஷன் பண்ணுது, இல்லை நம்மளை ரொம்ப மூட் அவுட் ஆகுது அப்படின்னா, அப்போ வந்துட்டு சொல்லுவாங்க இல்லையா, நீ இதை அப்படியே விடுறதா உனக்கு நல்லது, நீ தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிட்டு இருக்காத அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். இந்த இதை நீ அப்படியே விடுறது தான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்னா, இட்ஸ் குட் ஃபார் யூ டு லீவ் இட் அட் தட், இட்ஸ் குட் ஃபார் யூ டு லீவ் இட் அட் தட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ வீட்டில் வந்துட்டு ஏதாச்சும் சூப்பரான ஒரு சமையல் நடக்குது அப்படின்னா, அப்போ வந்துட்டு சொல்லுவோம் இல்லையா, வாசனையே இவ்வளோ சூப்பராக இருக்குது, எனக்கு இப்போயே வாயில் எச்சு ஊறுது, என்ன சமைக்கிறீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு கேட்போம் இல்லையா. இந்த என் வாயில் எச்சு ஊறுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்னா, மை மவுத் இஸ் வாட்டரிங், மை மவுத் இஸ் வாட்டரிங்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ வந்துட்டு ஒருத்தவங்க வேறு யார் மேலேயும் உள்ள கோவத்தை வந்து நம்ம மேலே காட்டுறாங்க அப்படின்னா, அப்போ வந்துட்டு கேட்போம் இல்லையா, உன் கோவத்தை என் மேலே காட்டாத, இப்போ எதுக்கு தேவையில்லாமல் என்கிட்ட கோவப்படுற அந்த மாதிரிலாம் கேட்போம். இந்த உன் கோவத்தை என் மேலே காட்டாத அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்னா, டோன்ட் ஷோ யுவர் ஆங்கர் ஆன் மீ, டோன்ட் ஷோ யுவர் ஆங்கர் ஆன் மீனு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ ஏதாச்சும் ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கிறப்ப நம்ம இதை தான் சொல்லணும் அப்படின்னு ஒரு இன்டென்ஷனோடு சொல்லாமல் சும்மா எதார்த்தமாக பேசிடுவோம் இல்லையா, எதார்த்தமாக ஏதாவது சொல்லிவிடுவோம், அது ஏதாச்சும் அது உங்களுக்குள்ள பிரச்சனையாக ஆனிச்சு, இல்லை அவங்களை ஏதாவது ஹர்ட் பண்ணுது அப்படின்னா, அப்போ வந்துட்டு சொல்லுவோம் இல்லையா, நான் சும்மா எதார்த்தமாக தான் சொன்னேன், நீ சீரியஸெல்லாம் எடுத்துக்காத அந்த மாதிரிலாம். இந்த நான் எதார்த்தமாக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்னா, ஐ செட் கேஷுவலி அண்ட் அன்இன்டென்ஷனலி, ஐ செட் கேஷுவலி அண்ட் அன்இன்டென்ஷனலின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ ஒருத்தவங்களை பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, நார்மலாக அவங்க இருக்கிறத விட இன்னும் நல்லா ஹாப்பியாக இருக்காங்க, ஜாலியாக இருக்காங்க அப்படின்னா, அப்போ வந்துட்டு கேட்போம் இல்லையா, என்ன இன்னைக்கு ஆளை பார்க்க ஒரே குஷியாக இருக்கீங்க, என்ன விஷயம் அந்த மாதிரிலாம். இந்த என்ன ஒரே குஷியாக இருக்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம் இல்லையா, அதை எப்படி கேட்கலாம்னா, யூ சீம் டு பி எக்ஸைட்டட், வாட் இஸ் த மேட்டர், யூ சீம் டு பி எக்ஸைட்டட், வாட் இஸ் த மேட்டர்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்கும், அதுக்கும் நமக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, சப்போஸ் நம்மளை அதில் வேணும்னே இன்வால்வ் பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ வந்துட்டு சொல்லுவோம் இல்லையா, என்னைய வம்பில் மாட்டி விடாத, எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அந்த மாதிரிலாம். இந்த என்னைய வம்பில் மாட்டி விடாத அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்னா, டோன்ட் ட்ராக் மீ இன் டு த மெஸ், டோன்ட் ட்ராக் மீ இன் டு த மெஸ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இந்த சாப்பிடும் போது வந்துட்டு சாப்பாடை மிச்சம் வைக்காமல் எல்லாத்தையும் சாப்பிடு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா. இந்த சாப்பாடை மிச்சம் வைக்காமல் சாப்பிடு அப்படிங்கிறத, ஈட் த ஃபுட் வித்தவுட் பீயிங் லெஃப்ட் ஓவர், ஈட் த ஃபுட் வித்தவுட் பீயிங் லெஃப்ட் ஓவர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இப்போ யாராச்சும் தண்ணியை வந்துட்டு அவசர அவசரமாக குடிக்கிறாங்க, கடகடன் குடிச்சிட்டு இருக்கிறப்ப சொல்லுவோம் இல்லையா, தண்ணியை கடகடன் குடிக்காத, பொறுமையாக குடி அப்படிம்போம். இல்லைனா டீ காஃபியை கூட யாராச்சும் டைம் ஆகிட்டுன்னு வேக வேகமாக குடித்தா கூட சொல்லுவோம் இல்லையா, கடகடன் குடிக்காத, பொறுமையாக குடி அந்த மாதிரிலாம். இந்த தண்ணியை கடகடன் குடிக்காத அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்னா, டோன்ட் கல்ப் த வாட்டர் இன் அ ஹரி, டோன்ட் கல்ப் த வாட்டர் இன் அ ஹரின்னு சொல்லலாம். லாஸ்ட் சென்டென்ஸ், இப்போ வீட்டிலலாம் வந்துட்டு ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது, ஒட்டடை அடிக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. இந்த ஒட்டடை அடி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்னா, ரிமூவ் த காப்வெப்ஸ், ரிமூவ் த காப்வெப்ஸ்னு சொல்லலாம். இன்றைக்கி நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அன்மார்க்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.